வ ா ங ் க ண ் ண ி வாங்கக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன வர உங்க என்ன ராணி மாதிரி வச்சிருக்கீங்க நான் மைனி ஜெம்ஜி ரெண்டு ஜோடி போட்டு வரியே அவங்க பஸ்க்கு நின்னுட்டு இருந்தாங்க சரி நம்ம வண்டியில தான் போறோம் அப்படினு சொல்லி கூட்டி வந்தேன் ஒரு குத்தமா என்ன மைனி இப்போதான் எங்க கொலைங்கர்சலுக்கு வழி தெரிஞ்சது உங்களுக்கு நாங்க பிறந்து வளர்ந்த ஒரு கொலைங்கர்சல் கொலைங்கர்சலுக்கு எங்களுக்கு வழி மறக்குமா இன்ன பிள்ளைகள் பெரிய படி பாய் போச்சுட்டு வர மாட்டேனுங்க சரி அதை விட்டுட்டு வர மனசு இல்லை அதனால ஒரு ரெண்டு வருஷம் வரல இடையில கொரோனா வேற ஆகி போச்சுலாம் அதான் கோயில் உடைக்கு வரல அதுக்கு இப்போ எப்படி யோசிக்கிறிய என்ன நீ நீங்கள் மட்டும் வரிய எங்க அண்ணனங்க ஏண்டா வயசு பைய சாப்பிட்றதுக்கு இப்படி தங்கி தங்கி தூச்சப்பட்டு வரிய வந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு வேகமாக பாஞ்சு வர வேண்டாமா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஏண்டி வந்தவங்களை நலம் விசாரிச்சு சாப்பிட கூட்டுவானா நீ வந்து சோத்து செடி முன்னாடி படுத்து கிடக்க மைனி ஜம்மந்தி அக்கா தங்கச்சி மரம் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் நல்லா சாப்பிடு கிடையாது கூச்சப்படாதங்க அந்த நெஞ்சாம்புளி எதுமெல்லாம் நல்லா கடிச்சு நொறுக்கி சாப்பிட்றணும் ஒரு துண்டு கூட மிச்சம் வைக்கக்கூடாது எதையும் அதை சவைக்க முடியல அதை கடிக்க முடியல ஏன்னா மிச்சம் வச்சு அவ்வளோதான் யார் அது நம்ம பெரிய மரம் பிள்ளையா அங்கே என்ன பதுங்கி நிற்கிறாப்புல குண்டு அடிங்க நல்லா நிறைய கறி சாப்பிடணுன்றாண்டி வேற ஆயத்த வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ அங்கே வரும் அப்படி மரம் புள்ளைய சாப்பிடவா சாப்பிடவான்னு கூப்பிட்டு இருந்தாலும் இங்க வந்து பார்த்தா ஒரு இடம் இல்லை எதுல உட்காந்து எதை சாப்பிடுறது நீங்க கொஞ்சம் கூட வந்து உட்காருங்க மரம் புள்ள நீ உட்காந்த இடம் தானா ரெடி ஆயிர போகுது அங்கேயே நின்றுட்டு நின்னா எப்படி இடம் இங்க ஒதுங்கும் வாங்க ஆளோட உட்காந்து என்ன இடம் கிடைக்க போகுது ஆனா எத்தனை வாட்டி கூப்பிடுறது மரம் புள்ள கூச்சப்படம் வாங்க வந்து உட்காந்தீங்கன்னா இடம் தானா ஒதுங்க போகுது எதுக்கு போட்டு அங்கேயே நின்று இருக்கேன் அப்படி உட்காருங்க ஆளோட சேர்ந்து முன்ன பொண்ணை கூட்டாஞ்சி வர சாப்பிட்டது இல்லையா என்ன மொத்தமாக உட்காந்து சாப்பிட்றத விட்டு விட்டு என்ன சின்னவர அண்ணன் சாப்பிட வராமல் தானும் சாப்பிடக்கூடாது நின்றுக்கிட்டே இருந்தே போல் இருக்கேன் அண்ணன் உட்காந்தோன்னு நைஸாக பின்னாடியே வாரியே அந்த ஆளோட கையை நினைக்கிறத விட்டுட்டு அங்கங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு எல்லாரும் இந்த அடுத்த இன்னொரு சின்னவர் மரியாதை மனசில் இருந்தால் போதும்மா உங்களை சாப்பிட்ற இடத்துல அதை காட்டணும் இல்லை நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ சாப்பிடணும் அண்ணன் சாப்பிட்டானா தம்பி சாப்பிட்டானா பார்க்கக்கூடாது எல்லாரும் வந்தாச்சா இன்னும் ஆள் வர வேண்டியிருக்கா பாக்கி யாரும் அம்மா அவாவா புருஷனும் அண்ணன் தம்பியில தான் வரணும் மரம் பிள்ளைகள் பிள்ளைகள் எல்லாம் வந்தாச்சு மைனி மார்ச்ச மந்தி மரம் வந்தாச்சு நல்லா நிதானமாக சாப்பிடுங்க போ சண்டை கூடாதையே எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு ஆமாம் அண்ணன் தம்பி மாமா மச்சான் அடிச்சுக்க கூடாது சாப்பாட்டுங்க சும்மா பொறுமையாக சாப்பிடுங்க என்ன மைனி பேச்சு சொல்கிறீங்களா எங்கள் அண்ணன் எங்கன்னு கேட்டுக்க போயிருந்தே இல்லை முழுசாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவிட்டு தான் சொல்லணுமா அது ஏன் கேட்குறீங்க மணி செவ்வாய்க்கிழமை எல்லாம் நேரே வீட்டுக்கு வந்திருக்கு நான் புதன்கிழமை வந்திருக்கோம் சரி கறி சோற சாப்பிட்டு கோயிலுக்கு போக வேண்டாமே கோயிலுக்கு போயிட்டு வந்து கறி சோற சாப்பிடுவோன்னு கோயிலுக்கு போனோம் அங்கே போன இடத்துல எங்கள் அண்ணனை உங்கள் அண்ணன் பார்த்து ரெண்டு பேரும் கதையை பேசிட்டு அப்படியே கோயில் சுற்றி சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வாழை இலையும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போகிறதுக்கு வெத்தலை பாகம் வாங்கிட்டு வரண்டு போயிருக்காங்க வருவாங்க உண்மைதான் என்ன மரம் புள்ள நம்ம குடும்பத்தில் எல்லாத்துக்கும் பங்கு வச்சு தானே போல தான் நீங்கள் என்ன ஸ்பைஸ் விட்டு வச்சிருக்கியே அதான் நானும் எங்கள் ஆச்சி கிட்ட கேட்டேன் ஆச்சி எனக்கு நல்லா முதல்ல முளைக்கும் போது இப்படி தான் ஸ்பைஸ் மாதிரி வருமா அப்புறம் நிறைய வளர வளரதான் அது பங்கு மாதிரி மாறுமா அப்படி சொல்லிட்டாப்ல ஆச்சி அதுதானே இயற்கை எல்லாருக்கும் அப்படி தானே வரும் அது தெரியாத அத்தைக்கு அப்படி கலறேன் சிங்கை குட்டி அம்மா அக்கான்னு கூப்பிட்டா நீ பெரியம்மான்னு கூப்பிடணும் அம்மா தங்கச்சின்னு கூப்பிட்டா நீ சித்தின்னு கூப்பிடணும் அம்மா அண்ணி மைனி சம்மந்தி எப்படி கூப்பிட்டாலும் நீ அத்தைன்னு கூப்பிடணும் அம்மா வந்துட்டு மருமகனே நான் நீ மச்சான் அப்படின்னு கூப்பிடணும் அம்மா அண்ணன் தம்பி எப்படி கூப்பிட்டாலும் நீ மாமான்னு கூப்பிடணும் அம்மா வந்துட்டு குழந்தைன்னா நீ சித்தப்பான்னு கூப்பிடணும் அம்மா மச்சான் அத்தான் அப்படிலாம் சொன்னால் நீ பெரியப்பான்னு கூப்பிடணும் சரியா அம்மா மருமகளேன்னா நீ அண்ணின்னு கூப்பிடணும் சரியா அவனும் அண்ணன் தான் கூப்பிடுவான் சரியா அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சொன்னா வீட்டுக்கு நாலு விருந்தாள் வரும் வீடு கலகலான்னு நல்லா இருக்கும் வெளியில யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்கன்னு அப்படி சொன்னீங்கன்னா வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்புறம் ஓ முஞ்ச நானும் ஏன் முஞ்ச நீயும் பார்த்துக்கிட்டு செவத்தை பார்த்து தான் உட்காந்துருக்கணும் கோயில் கூடயும் அதுவும்மா நம்ம வீட்டில் யாருமே விருந்தாள் இல்லாம சும்மா செவனேன்னு கிடந்த மாதிரி இருக்கும் பார்த்துக்கோ போதும்டா விடுங்கடா ஒரு பேச்சுக்கு மிச்சம் வைக்காம சாப்பிடுங்கன்னு சொன்னது குத்தம்மா உனக்கு போதும் நான் நீ கிளம்ப வேண்டிதானே எங்களை கிளம்ப சொல்ற அட பாய் பிள்ளைய விட்டுட்டு போவான்னு பார்த்தா நம்மளை துரத்தி விட்டு தூக்கிட்டு போயிட்டானுல்ல வெரி குட் அப்படிதான் இதையும் மிச்சம் வைக்காம தின்றணும் மரம் உள்ளா சரியா நீங்க கவலைப்படாதீங்க ஒரு கறி விருந்து நடந்ததுக்கான ஆதாரம்
நீங்க போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க, நான் முடிச்சுட்டு வரேன்.